மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வசித்த வேதா நிலையம் இல்லம் அரசுடைமையாகியுள்ள நிலையில் அந்த இல்லத்தின் சிறப்புகள் போயஸ் கார்டன் இல்லம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். கடந்த 30 ஆண்டு காலம் போயஸ் கார்டன் தமிழகத்தின் அதிகார மையமாக இருந்தது. இந்த காலகட்டங்களில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது வேதா இல்லத்திற்கு வருகை தராத ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளே இல்லை என்று கூட சொல்லலாம். அதேபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள், தேசிய அளவிலான அரசியல் கட்சித் தலைவர்கள், பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் வந்து சென்ற இடம்தான் போயஸ் கார்டனில் உள்ள வேதா இல்லம். வேதா இல்லத்தின் மொத்த பரப்பளவு 10 கிரவுண்ட், அதாவது 24,000 ஸ்கொயர் ஃபீட். தரைத்தளத்துடன் 2 அடுக்குகளை கொண்டது. வீட்டின் நுழைவு வாயிலிருந்து உள்ளே கார் செல்வதற்கு சுமார் 50 மீட்டர் தூரம் இருக்கும். வீட்டிற்கு உள்ளே செல்லும் முன் சுமார் 11 அடி உயரமுள்ள மரக்கதவுகள் உள்ளன. வீட்டின் உள்ளே நுழைந்தவுடன் நீண்ட ஹால், அருகே ஒரு சிறிய மீட்டிங் ஹால், அதன் அருகே அமைச்சர்கள் அதிகாரிகள் வந்தால் அமர்வதற்கு ஒரு அறை இருக்கிறது. மாடி ஏறும் இடத்தில் மற்றொரு மீட்டிங் ஹால், அதன் அருகே ஒரு அறை மீட்டிங் வருபவர்கள் அமர்வதற்காக. அதை தாண்டி உள்ளே செல்லும் முன் வலதுபுறத்தில் கிழக்கு திசை நோக்கி பூஜை அறை, அதன் அருகே டைனிங் ஹால், அதை தாண்டி சமையலறை. எல்லா இடங்களிலும் ஜெயலலிதா வைத்திருந்த எம்ஜிஆர், அண்ணா ஆகியோரது படங்கள் உள்ளன. படி ஏறியவுடன் முதல் தளத்தில் ஜெயலலிதாவிற்கு பிடித்தமான நூலகம், அதில் 13,000 புத்தகங்களுக்கு மேல் இருக்கின்றன. அதன் மதிப்பு மட்டும் 40 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதன் அருகே சிறிய மீட்டிங் ஹால், முக்கிய விஷயங்கள் பேசக்கூடிய இடமாக அது இருந்தது. அதை தாண்டி ஜெயலலிதாவின் அறை, அதற்கு அருகே சசிகலா இருந்த அறை. வேதா நிலையத்தின் உள்ளேயே 2 மாடிகள் கொண்ட கட்டிடம் இருக்கிறது. தரைதளத்தில் கார் பார்க்கிங்கும் முதல் தளத்தில் கட்சி பணிகள் மற்றும் ஜெயலலிதாவின் நேர்முக உதவியாளர்கள் அலுவலகங்கள் செயல்பட்டன. 2ஆம் தளத்தில் முதலமைச்சருக்கான முகாம் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. அங்குதான் தமிழக அரசியலின் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. அப்படி அதிகார மையமாகவும் பரபரப்பாகவும் இயங்கிய வேதா இல்லம் தற்போது பேரமைதியாக காணப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுபாஷ்.